இப்போது நாம் தரிசிப்பது கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே நவாவூர் பிரிவு என்னும் இடத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில். வராகமுகம், நரசிம்மமுகம், வானரமுகம், கருடமுகம் மற்றும் ஹயமுகம் என ஐந்து திருமுகங்கள். இந்த ஐந்து திருமுகங்களுடன் கூடிய மூர்த்திகள் தனித்தனியே உண்டு என்பதும் நாம் அறிந்ததுதான். அந்த மூர்த்திகளை ஓர் உருவில் நாம் தரிசிப்பதுதான் இந்த கோலத்தின் சிறப்பு. வெவ்வேறு பலன்களுக்காக வணங்கப்படும் மூர்த்திகளின் ஓருருவாக திகழ்கிறார் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர். பக்தர்கள் தங்களுடைய சிக்கல்கள், சங்கடங்கள் அனைத்தையும் இங்கு வந்து ஹனுமன் முன்பு சமர்ப்பித்து விட்டு செல்கின்றனர். அவற்றுக்கான தீர்வுகளை அடுத்தடுத்து தந்து அவர்களை ஆட்கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்பதை அவரை தரிசிக்க வரும் பக்தர் பெருங்கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஹனுமனை கோவை மாவட்டம் வடவள்ளி அருகே நவாவூர் பிரிவில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் தரிசித்து பாருங்கள். இதுவரை பலமுறை தேடி அலைந்தும் வராத புதிய மாற்றங்கள், புதிய வளர்ச்சிகள் இப்போது உங்களை தேடி வரும். இது நிச்சயம்.